பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஜனனி எங்க? ஜனனி அவங்க அம்மா அஞ்சனா எங்க? கேட்டுக்கிட்டே இருக்க. என்னாச்சு? என்னன்னு சொல்லு. என்னடாச்சு? மேற்கொண்டு தகவல் கிடைக்கணும்னா இவங்க அம்மா தங்கி இருந்த வீட்டுக்கு போய் பார்த்தா தான் அடுத்த கட்ட விசாரணைக்கு போக முடியும். அதனால இந்த பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறேன். அடுத்த வினை இழுத்துட்டீங்கல்ல? யாரு யார் இழுத்ததே? தருங்கண்ண, மரியாதை அவ கிட்ட எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு விவரத்தை சொல்ல சொல்லுங்க. இல்லனா இங்கேயே வெட்டி கொண்டு போட்டுருவேன். நாங்கயே அவங்கள கடத்தணும்? நடிக்காத. நாங்கெல்லாம் கூட்டா சேர்ந்துட்டா உன் மைய நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிடுவோம் தான் இப்படி பண்ணிட்டு தெரியுற நீயே. நீயே அப்புறம் உனக்கு எடுப்ப அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாயில்ல, எல்லாம் உனக்கு குடும்பத்தோட கொளுத்து விடுவேன் பாத்துக்க. இங்க பாரு, மரியாதையை என் பொண்டாட்டியும் அவன் குடும்பத்தையும் விட சொல்லு. நிறுத்துற. இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் அப்புறம் தம்பியும் பார்க்க மாட்டேன். ஏற்கனவே மகளை காணோம்னப்ப ஆளாளுக்கு ஒரு நாடகம் போட்டு தெரிஞ்சிக்க. கடைசியில் நான் சொன்னது நடந்துச்சு. அந்த ஜீவானந்தம் போய் தானே பிள்ளைய கடத்தினா? அப்பா 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 என்னடா தர்ஷினி? தர்ஷினி பயப்படாதமா, பொண்ணு இல்லடா, பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. இவரே அந்த ராட்சசன் பேரை கட்டணும்னே பிள்ள மிரளுது. அப்படி ஒரு ராட்சசனுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் சாதிக்க முடியலன்னதே. இப்போ உன் பொண்டாட்டி மச்சினியை வச்சு அடுத்த நாடாவது ஆரம்பிக்கிறீங்க. டேய், நீங்களாம் என் ரத்தம் தானடா. எதுக்குடா அப்படி அடுத்த முடிய கெடுக்க பார்க்குறிய? நம்ம வீட்டு பிள்ளை நல்லா வாழணும்னு நினைக்க வேணாமா நீங்க? அதை வாழ விடுக்கடா. நடத்தாம விட மாட்டேன்டா. நாளைக்கு எல்லாரும் கூட்டமா வந்து மண்டபத்தில் போயில, அங்கே வச்சு பாத்துக்கிறேன் உங்களை. நம்ம உமையா கிளம்பலாமா? ஆ சரிங்க அண்ணே. டாருங்க நில்லுங்க. சரி, எங்க வச்சிருக்கீங்க சொல்லிட்டு போங்க.
அதான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, நீங்க அவங்களோட சேர்ந்து சொல்றேன்ல. எதை விடுறதா? ஏன்னா உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் ஒருத்தன், ஏய் இவங்களுக்கு எது சொன்னாலும் இப்ப விளங்காது, தயவு செஞ்சு அவங்கள போக விடு. என்னந்தனி கிளம்பிடு. ஏங்க ஜனனிய காணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏ ஜனனி வருவான் சொல்றேன்ல, போ போடி வருவா. ஏய் வாடா வாடா. ஜனனிக்கு உங்களுக்கு ஏதாவது ஆகட்டும், இங்க குளிய தோண்டி புதைச்சிருவேன்ல. வா பாத்துக்கலாம் வா. இப்போ ஏ போடி, நீ கிளம்பிடு. இந்த ஆளுக்கு முத்தி போச்சு. இந்த புள்ளை காண்டி நான் வரேன். உமையா நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்கிறாதம்மா, நான் வாங்கி வந்த வராம்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படித்தான் சண்டை ஓட்டு அனுப்பி வைப்பாளுது. ஆனால் முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. எப்பா கீர்த்தி, நான் இருக்கப்பா, நீ கிளம்புங்க. வா கிளம்பு. அம்மா வர்றம்மா, பார்த்துக்கோ. உங்ககிட்டயே கண்டத்தை பேசி மண்டையை கழுவுவாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்த மந்திரம் போடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறேன். நம்ம பிள்ளை வாழ்க்கை மட்டும்தான்மா முக்கியம், அதை மனசில் வச்சுக்கோ. சரியா வரேன். சரிப்பா. மா அந்த பொம்பளை சத்தியமா நல்லவங்களானே தெரியாதுமா. தர்ஷினி சின்ன பொண்ணுமா, அப்படியே அவள் வயசை பார்க்காம நீங்கள் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சா நம்ம பொண்ணோட வாழ்க்கை எப்படிமா நல்லா இருக்கும்? டா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டோம்மா, அவர் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. நீ சொல்லி எப்படி கேட்க போகிறதில்ல? தத்த கடமைக்கு நீ சொல்லிப்பார், கேட்குறார பார்ப்போம். சரி